அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது அயலும் தமிழும், வேறு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களின் அறிமுகங்கள். நூல் ஆடு ஜீவிதம், ஆசிரியர் பென்யாமின், தமிழாக்கம் விலாசினி, பதிப்பகம் எதிர் வெளியீடு. கேரளாவில் உள்ள பத்தனம்திட்டா பகுதியில் 1971 பிறந்தவர் பென்யாமின். இவரது இயற்பெயர் பென்னி டேனியல் என்பதாகும். மலையாளத்தில் நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதி கொண்டிருக்கும் இவர் 1992 2013 வரை பஹ்ரைனில் வசித்து வந்தார். இவர் எழுதிய ஜாஸ்மின் டேஸ் என்ற நாவல் மொழிபெயர்க்கப்பட்டு இலக்கியத்திற்கான JCB விருதை பெற்றுள்ளது. 2008 வெளிவந்த கோட் டேஸ், அதாவது ஆடு ஜீவிதம் என்கிற இவரது நாவல் கேரளாவின் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளது. இந்நாவல் விரைவில் திரைப்படமாவதற்கான பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதில் பிருத்திவிராஜ் கதாநாயகனாக நடிக்க AR ரஹ்மான் இசையமைக்க உள்ளார். பென்யாமின் அவர்களுடைய ஆடு ஜீவிதம் இது எதிர் வெளியீடு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. விலை வந்து 250 கொண்ட ஒரு நாவல். இந்த நாவலுடைய பின்னட்டை முதல்ல வாசிக்கிறேன். நஜீபின் ஆசையெல்லாம் கல்ஃபில் வேலை பார்த்து வீட்டிற்கு தேவையான பணம் அனுப்புவது தான். இரக்கமற்ற அபத்தமான தொடர் நிகழ்வுகளால் உந்தப்படும் நஜீபிற்கு சவுதி பாலைவனத்தின் நடுவில் ஆடுகளை மேய்க்கும் அடிமை வாழ்வு வாழ நேரிடுகிறது. தனது கிராமத்தின் செழிப்பான பசுமையான நிலப்பரப்பின் நினைவுகளும் தன் அன்பான குடும்பத்தின் நினைவுகளும் ஆடுகளின் துணையில் மட்டுமே ஆறுதல் கொண்டிருக்கும் நஜீபை துன்புறுத்துகிறது. முடிவில் பாலைவன சிறையிலிருந்து தப்பிக்க இந்த இளைஞன் ஒரு ஆபத்தான திட்டத்தை தீற்றுகிறார். இதுதான் இந்த கதையுடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் வெளியிடப்பட்டு வரவேற்பை பெற்ற ஆடு ஜீவிதம் சிறந்த விற்பனை பட்டியலில் இடம்பெற்ற நாவல். மலையாள இலக்கியத்தின் அற்புதமான புதிய எழுத்தாளர்களில் ஒருவரான பென்யாமின் நஜீபின் விசித்திரமானதும் அவலச்சுவை கொண்டதுமான பாலைவன வாழ்க்கையை நையாண்டியாகவும் மென்மையாகவும் கூறி தனிமை மற்றும் புறக்கணிப்பின் உலகளாவிய கதையாக இதை உருமாற்றுகிறார். 2009 கேரள சாகித்ய அகாதமி விருதினை வென்ற நாவல். இப்போ இந்த நாவலை வாசிப்பதற்கு இந்த குறிப்புகள் வந்து மிக போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் இதில் முன்னட்டையில் சொல்லியிருக்காங்க, மிகச்சிறந்த கல்ஃப் நாவல் என்று ஒன்று இருக்குமானால் பொருளாதார புலம்பெயர் வாழ்வின் இருண்ட பக்கத்தை கருணையுடன் புரிந்து கொண்டிருக்கும் ஆடு ஜீவிதம் நாவலே முதலில் இருக்கும். ஆனால் இந்நாவல் அதை கடந்து மனிதனிலிருந்து விலங்கை பிரிப்பது எது என்று கேட்கிறது. எப்படி, எவ்வளோ அழகான ஒரு வரியை சொல்ல. இதில் நான் நிலஞ்சனராய் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்காங்க. பிறகு நூலுக்கான புகழுரைகள்னு ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் படிக்கக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான புத்தகங்களில் ஒன்று அப்படின்னு இது ஹிந்து சொல்லியிருக்காங்க. புலம்பெயர் மற்றும் அடிமைத்தனம் குறித்து மிக அருமையாக எழுதப்பட்ட வேதனை தரும் நாவல் அப்படின்னு மின்ட். உலகளவில் பொருத்தப்பாடு கொண்ட மிக அழகுடனும் வலியுடனும் எழுதப்பட்ட நாவல் இது இந்தியன் எக்ஸ்பிரஸ். சுவாரஸ்யமான கதை, புதிய திறப்புகளை உண்டாக்குகிறது இது ஜடாலியா. இந்த புத்தகத்தில் இடம்பெறும் கதாநாயகன் திகைப்புண்டாக்குபவர் இது அவுட்லுக். நம்பிக்கைக்கான ஒரு நாவல் இது சண்டே ஸ்டாண்டர்ட். இந்தியாவின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒரு இளம் எழுத்தாளர்களில் ஒருவர் இது தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த ஆடு ஜீவிதம், இந்த அட்டையே உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லும். இந்த ஒரு ஆட்டுக்குட்டி முகம் வந்து ஒரு மனிதனின் முகம். இப்போ இதில் இது இது விலங்கா மனிதனா தெரியலல்ல. அப்படியாக இந்த கதையில் வரும் நஜீப் ஒரு விலங்கை போல நடத்தப்படுகிறான். அவனுக்கு என்னன்னா, ஊருக்குல இங்கே நிறையா பேர் இங்கேருந்து என்ன செய்கிறோம், வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்க போகிறதுங்கிறது எல்லா உலகம் முழுசும் இருக்குது. ஒரு நாட்டிலிருந்து பொருளாதார தேவையின் பொருட்டும் பொருளாதாரத்தில் முன்னேறிய இன்னொரு ஒரு நாட்டுக்கு செல்லக்கூடியது எல்லா நாட்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய இந்தியாவிலிருந்து கல்ஃபுக்கு அதிகபட்சமான மலையாளிஸ் போகிறாங்க. கேரளத்தை சேர்ந்த மலையாளிஸ் போகிறாங்க. அங்கே நிறைய பேர் வந்து மலையாளிஸ் இருக்காங்க அப்படின்னு இந்த நாவல். அப்படி வாழக்கூடிய, அப்படி போன அந்த இடத்துல எந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செல்வ செழிப்பாக அங்கே போய் நல்லபடியாக செட்டில் ஆகி அங்கேருந்து சம்பாரித்து அங்கேருந்து அனுப்புகிறாங்களா, எஸ் அதுவும் இருக்குது. அதுவும் இந்த கதைக்குள்ளே இருக்கும். அதுவும் சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. தவறான இடத்தில் மாட்டிக்கொண்டாலோ, தப்பான மனிதர்களிடம் சிக்கிக்கொண்டாலோ என்ன ஆகும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அங்கே சந்திக்கிறாங்க மக்கள்ன்றதை இந்த கதை சொல்லும். ஒரு பாலைவனத்திற்கு நடுவில் வெறும் ஆடுகளோட பேசுவதற்கு ஒரு கூட ஒரு நபரு கூட இல்லாமல் தண்ணி
டாய்லெட் போனால் கழுவுவதற்கு தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. எப்படிப்பட்ட நாட்டில் இருந்து அவன் போகிறான்? நம்ம நஜீபு கேரளாவிற்கு திரும்பிய திசையெல்லாம் தண்ணீர் இருக்கும். நீச்சல் தெரியாத மலையால் நீங்கள் பார்க்கவே முடியாது. திசையெங்கும் அவங்க பசுமையும் வச்சுருப்பாங்க, ஆறும் நீரும் அங்கே அப்படியே பொங்கி பெருகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்படிப்பட்ட பகுதியிலிருந்து போகிற ஒருத்தன் அவன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிப்பான், தண்ணிக்குள்ளேயே வேலை பார்த்துருப்பான். அவனை என்ன சொல்கிறாங்க, டாய்லெட் போனால் கழுவ தண்ணி எடுத்ததுக்காக அந்த அடி உழுது. இன்னொன்று, அங்கே இருக்கவங்க பேசுகிற மொழி இவனுக்கு புரியாது, இவன் பேசுறது அவங்களுக்கு புரியாது. மொழி பேசுவதற்கான முக்கிய அடிப்படையான கம்யூனிகேஷன் டூலான லாங்குவேஜ் அங்கே நத்திங் கிடையாது. புரியாத மொழியில் இருக்கும் ஒரு முதலாளி இருக்கான், அது பராமரிப்பாளர் அவன் பேர். அவன் வருவான், அவனுக்கு இவனுக்குமான தொடர்புன்னு ஒன்றுமே கிடையாது. ஒட்டகம் இருக்கும், ஆட்டுக்குட்டி இருக்கணும், அதுக்கு சாப்பாடு வைக்கணும், அதுக்கு கூட்டு போகணும், அதுக்கு தீவனம் வைக்கணும், அதுக்கு தண்ணி வைக்கணும். அதுக்கு தண்ணி வைக்கலாம், மனுஷனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆடுகளால் பிரயோஜனம் இருக்குது, இவங்களால் பிரயோஜனம் இல்லை. சம்பளம் கிடையாது, சோறு கிடையாது, ஒரே ஒரு ரொட்டி மட்டும் கொடுப்பாங்க. அதோட அதை தொட்டு நினச்சா தொட்டு சாப்பிட்றதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. காலையில் அந்த ஆட்டுக்குட்டி பாலை கறந்து அவங்க குடிக்கணும். அவனுக்கு முதல்ல வரும்போது இது பயங்கர வீச்சமாக இருக்கும். பிறகு தெரியும் அந்த வீச்சம் தன்னோட தானும் இணைஞ்சு அவனும் அந்த வீச்சமும் வேற வேற இல்லைன்ற மாதிரி ஆயிடுவான். அங்கே ஒரு பயங்கர உருவத்தை பார்ப்பான், பயங்கர உருவம் பயங்கர உருவம்னு சொல்லுவான். ஆனால் கொஞ்ச நாளில் அவனும் அந்த பயங்கர உருவமாக தான் மாறுவான். முடிய கத்தரிக்காம குளிக்காம தண்ணீர் வந்து டாய்லெட் கழுவுறதுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்காதவங்க குளிக்க கொடுத்துருவாங்களா என்ன? தண்ணீர் எதற்கும் இல்லை, குடிப்பதற்கும் அளவெடுத்து கொடுக்கப்படும். ஒரு பல வருடங்கள் ஒரு மனிதன் குளிக்காமல் இருந்தால் என்ன ஆவான்? பேசுவதற்கு ஆள் இல்லாமல், உணவு இல்லாமல், இதெல்லாம் விட அடுத்து ஒன்று இருக்குது. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வந்தோன்னே கழட்டி கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு வந்து ஒரு அழுக்கான ட்ரெஸ், அதே தான். உடையும் கிடையாது, குளிக்கவும் கிடையாது, உடை மாற்று உடையும் கிடையாது. பிறகு இதெல்லாம் உணவு உடை உறைவிடம் தானே. உணவில் முதல்ல கையை வச்சாச்சு, உடையில் கை வச்சு. உறைவிடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உறைவிடமே இல்லை. ஒரு பாலைவனத்திற்கு மத்தியில் கூடாரம் போடப்படாமல் இருந்தால், ஒதுங்குவதற்கு மரநிழல் இல்லாத ஒரு பகுதியில் ஒரு மனிதன் எங்கே வசிப்பான்? வசிப்பிடம் கிடையாது. என்ன பண்ணணும்னா, அங்கே ஒரு கட்டில் இருக்கும், அந்த கட்டிலில் அந்த பயங்கர உருவம் படுத்திருக்கும். வெயிலில் மணல்ல இருப்பான், அந்த கட்டிலுக்கு கீழே இருக்க ஒரு இடத்த கண்டுபிடிப்பான். அந்த இடம் அவன் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுன்னு எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும்ன்றீங்க. அந்த படுத்திருக்கு, அந்த உருவம் படுத்திருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு கொஞ்சம் நிழல் இருக்கும்ல, அந்த நிழலில் படுத்து பாலைவனத்திலே அழகானது சூரிய அஸ்தமனம் அப்படின்வான். பிறகு இரவுல குளிர், கடுமையான குளிர், பகல்ல கடுமையான வெயில், கூரை மேற்கூரை இல்லாத ஒரு வாழ்க்கை, மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடம். அவன் அதெல்லாம் நினைச்ச போல அவன் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு மனைவி கர்ப்பவதியா விட்டு வந்திருப்பான். அவங்களுக்கு அனுப்பணும், கடன் எல்லாம் தீக்கணும், இப்படிதான் நினைச்சு வழக்கமான கனவுகளோடு ஒரு அயல் நாட்டில் வந்திறங்கும் மனிதன் படும் அல்லல்களினுடைய உச்சகட்டம் தான் இந்த நாவல். எல்லாம் முடிச்சுட்டு கடைசி அத்தியாயத்தில் ஒன்று இருக்கும், இது கதையல்ல உண்மை அப்படின்னு. கதைன்னு சொல்லும் பொழுதே நம்மளால் இதை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நஜீப் இன்னைக்கும் இருக்கிறாரு. அவர் வாய்மொழியாக அவர் சொன்ன கதையை தான் எழுதியிருக்கிறோன்னு சொல்லும்போது அதை நம்மளால் அவ்வளவு சுலபமா அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடவே முடியாது. சாகித்ய அகாதமி வாங்கியிருக்குன்னா வழியினுடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு வழியாக மட்டும் இதை நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு மனிதன் இல்லை, இதே போல் எத்தனை மனிதர்கள், எத்தனை இடங்கள்ல. இது ஒரு உலகளாவிய கதையாக தான் பார்க்கணும். ஒரு தனி மனிதன், ஒரு இனத்தை சேர்ந்தவன், ஒரு நாட்டுக்குள்ள போகிறான், அப்படி நம்ம பார்க்கணுன்றது இல்லை. எத்தனையோ மனிதர்களின் சிம் ஒரு குறியீடு அவன். இந்த இடம் என்பது இந்த இடம் மட்டுமல்ல, எத்தனையோ இடங்கள். இந்த முதலாளி என்பவன் இந்த நாட்டை சேர்ந்த இந்த முதலாளி இல்லை, இதை போல எத்தனை முதலாளி வர்க்கம், எத்தனை, இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நாவல். அந்த பாலைவனத்திலேருந்து அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க, அந்த திட்டத்தில் அவங்க படுற பாடு இப்படி இருக்கும். பிறகு கிட்டத்தட்ட நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த மரியான் வந்து இந்த நாவலை படிச்சுட்டு அவங்க அதன் மூலமாகவோ இல்லை இதே போல் கடந்து வந்து ஒரு மனிதரின் வாழ்க்கையை கேட்டோ அவங்க பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் காட்டப்பட்டிருப்பது கொஞ்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த நஜீப் தன்னுடைய அந்த பாலைவனத்தை கடந்து வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பாடு, அதில் ஒரு நண்பனின் உயிரே போயிடும். பிறகு இன்னொரு நண்பன் மறைஞ்சு போயிடுவான், எங்கே போனானே தெரில. அவன் திரும்பி வந்ததை சொல்லுவான், மிகச்சரியாக எத்தனை நாட்கள் வந்து நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். திரும்பி வீட்டுக்கு வந்து சேருவான், நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதன்
வந்து சேரும். அப்படி வந்து சேர்றதுக்கு கையாளப்படக்கூடிய உத்தி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் முடிஞ்சு, கையில் பாஸ்போர்ட் கிடையாது, இப்போ அந்த நாட்டிலேருந்து சொந்த நாட்டுக்கு வரணும், எப்படி வருவீங்க? பாஸ்போர்ட் இல்லைன்னா உங்களை எப்படி வந்து அனுப்ப முடியும்? என்ன நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த நாடு தான் அனுப்ப முடியும்? அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னா அப்படின்ற ஒரு உத்தி இல்லை, அந்த உத்தியில் தான் கதை ஆரம்பிக்கும். எங்கே ஆரம்பிக்கும்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வாலண்டியராக போய் இவங்க வந்து தங்களை பிடிச்சிக்க சொல்லுவாங்க. அப்படி பிடிச்சிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் அவங்களே உருவாக்குவாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டா ஒரு வருஷமோ ஆறு மாதமோ கழித்து எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக. அங்கே அந்த கதையில் அந்த இடத்துல ஆரம்பத்தில் வரிசையாக நிற்க வச்சு அந்த முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய ஆட்களை கரெக்டாக இத்தனை மாதத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கும் போது கதறி துடிப்பாக அந்த பணியால் நான் போக மாட்டேன்னு போலீஸ்காரனால் உண்மையே சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் வந்து காரணம் சொல்லுவான், என் வீட்டு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், ரேப் பண்ண வந்தான், என்னை நகையை திருடிட்டான், ஏன்னா இவனுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் சில ஆதாரங்களை காமிச்சு தூக்கிட்டு போயிடுவேன். இப்படி நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு துடிப்பில் இருக்கும் பொழுது அவனுடைய முதலாளி வர்றான். அப்போ வந்து கண்ணில் பட்டானா, இத்த ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அந்த ஜெயிலில் இருந்தாச்சு, வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த முதலாளி வந்துட்டான். இப்போ அவன் திருப்பி தூக்கிட்டு போனானா மீண்டும் இந்த பாலைவன வாழ்க்கையா அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கான். இப்போ தான் நமக்கு ஏன் தான் இவ்வளோ பயப்படுறான், அப்படி என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்ற கதையை ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் இதே முதலாளியை பார்த்த பொழுது அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக, ஆஹா இவர் தான் நம்மளை வாழ வைக்க போகிற தெய்வம், நம்ம ஊருக்கு நிறைய காசு அனுப்ப போகிறோம், இவர் தான் நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அன்பாக அந்த முதலாளியை பார்த்தா அந்த நாளில். இன்றைக்கு வந்து ஐயையோ இவன் வந்துட்டானே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில், அந்த இந்த நிமிஷத்தில் கதை அங்கே ஆரம்பிக்கும். கதை அப்படியே கட் பண்ணி அங்கே போகும். முதல் நாள் அவ்வளோ ஒரு சமகிழ்ச்சியான ஒரு நிமிடத்தில் அந்த முதலாளியை பார்க்க நிற்கிற நிமிஷத்தில் ஆரம்பித்து எப்படி வந்து இங்கே வந்து சேர்ந்தான், பிறகு இங்கிருந்து எப்படி தன்னுடைய நாட்டிற்கு மீண்டு வந்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. வாசிப்பதற்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நாவலாக இருக்கும். நிறைய இடங்கள் இருக்குது இதில் வாசிக்கிறதுக்கான இடங்கள். இதில் சில அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் கடைசி அத்தியாயம் வந்துட்டு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் இருக்கும். அதில் வந்து 31வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், 31வது அத்தியாயத்தை நான் வாசிக்கிறேன். இரவு முழுவதும் வானத்தில் நெருப்பு பற்றி கொண்டது போல் பித்து பிடித்து ஓடினோம். மசாராவுக்கென்று பிரத்யேக வழி இல்லை. அங்கு வந்த வாகனங்கள் தனது தடங்களால் மணலில் வழியை உண்டாக்கியிருந்தன. வழி தவறாமல் இருக்க நாங்கள் அதற்கு அருகிலேயே ஓடினோம். அந்த பாதை எங்கு அழைத்து சென்றது என்பது தெரியவில்லை. கண்கள் சென்றது வரை தெரிந்த மணல் மேடுகளில் சுற்றி சென்று தூரத்தில் இருந்த மலைச்சரிவில் முடிந்தது. அதற்கு அப்பால் வாகனங்கள் ஏற்படுத்திய புழுதியைத்தான் பார்க்க முடிந்தது. இருந்தாலும் அந்த பாதை ஏதோ ஒரு நெடுஞ்சாலைக்கு இட்டுச் செல்லும் என்று நம்பினோம். ஆனால் அதை அடைய எத்தனை காலம் எடுக்கும் என்பது தெரியவில்லை. நிலா வெளிச்சத்தில் ஓடுவது சிரமமாகவே இல்லை. அல்லாவும் இயற்கையும் எங்களுடனே இருந்ததாக உணர்ந்தோம். வழி நடுகிலும் பேசிக்கொள்ளவோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவோ கூட இல்லை, வெறும் ஓட்டம்தான். இவ்வளவு ஓடியும் வேண்டிய அளவு தொலைவு வந்திருக்கவில்லை என்ற எண்ணமும், யாரோ எங்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்ற பயமும் விடாமல் எங்களை பின்தொடர்ந்தது. ஒவ்வொரு சத்தமும், சுழண்டடித்த காற்றின் ஒளியும் அர்பாபின் வாகனம் என்றே நினைத்து பயந்தோம். ஆகையால் ஒவ்வொரு நொடியும் எங்கள் ஓட்டத்தின் வேகம் கூடியது. அதுபோல நீண்ட நேரம் ஓடிய பிறகு நாங்கள் அடைந்த புள்ளியில் மண்சாலை இரண்டு வழிகளில் பிரிந்தது, ஒன்று இடது பக்கமும் ஒன்று வலது பக்கமும். இப்படிதான் இந்த கதை முழுதும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மொழி நடையில ஒரு வேதனையான ஒரு கதையை அங்கங்க பகடிகளோட கிண்டலோட நையாண்டிகளோட அந்த ஆட்டுக்குட்டிகளோட அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அங்கே அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அங்கே நபீல்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டிக்கு அவன் பேர், ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் வைப்பான், அதோட இருக்க உறவு, அங்கே அவன் மறுபடியும் அடைஞ்ச ஒரு வேதனை, அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் இந்த மனிதனுக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. சொல்லப்போனால் ஆட்டுக்குட்டிகளை ரொம்ப நல்லபடியாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லணும். மனிதர்கள் அந்தளவுக்கு கூட மதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவன் வாழ்ந்த அந்த நாட்கள், அப்போ அவனுடைய எண்ணங்கள், அவன் ஆட்டுக்குட்டிகிட்ட பேசினது, அவன் எப்படியெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் வச்சான், மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மனிதன் எப்படியாக தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பான், இதற்கு எல்லாம் இடையிலும் அவனுடைய இறை நம்பிக்கை ஒரு துளி அளவும் குறையாம, எப்பயுமே கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, முழுக்க தன் கைகளில் எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது இன்னும் ஆழமான நம்பிக்கை வரும் ஒரு சிலருக்கு. அந்த இடத்துல தான் என்ன செய்யணும்னா நம்பிக்கை போகும். இறை நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை என்ற புள்ளியிலிருந்து விடுபடும் இடமும், இறை நம்பிக்கை என்ற புள்ளிக்குள் நுழையும் இடமும் ஒரே புள்ளி தான். அந்த புள்ளி ஒருவருக்கும் மாறுபடும்.
இந்த கதையில நஜீபை பொறுத்த மட்டும் அந்த புள்ளி என்ன அப்படின்னா, என்னால் எதுவுமே முடியும், என் கையில எதுவுமே இல்லைங்க. பொதுவா நம்ம திரைப்படங்களை சொல்லும் பொழுது டாக்டர் சொல்லுவாங்க, இதுக்கு மேல வந்து கடவுள் தான். திரைப்படங்கள்ல பொதுவாக வாழ்க்கையிலேயே அது நடக்கும், மருத்துவர்கள் வந்து இதுக்கு மேல எங்க கையில ஒண்ணும் இல்லை. இந்த இதுக்கு மேல அப்படிங்கிறது மனிதன் தன்னாலான ஒட்டுமொத்த முயற்சிகளையும் எடுத்து முடித்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம். அப்படி எந்த முயற்சியுமே தன்னால் எடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் ஒரு மனிதனாக நஜீப் இருக்கும் பொழுது அவனுடைய மனசுக்குள்ள ரொம்ப ஆழத்துல முழுமையாக அல்லாவின் மேல் இருக்கும் நம்பிக்கை குறையவே இல்லை. அந்த நம்பிக்கையினால்தான் அவன் மீண்டு வந்ததாகவும் அவன் முழுமையா நம்புறான். இறை நம்பிக்கைன்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த நஜீபோட கதாபாத்திரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நாவலில். ரொம்ப முக்கியமான நாவல், வாசிப்பதற்கும் சரி இலக்கிய வகைமையிலேயும் சரி ஒரு முக்கியமான நாவல். வாசித்து பாருங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.